வெல்கம் டு ஹெல்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பட்டாணி வச்சு ஒரு சாதம் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன், முக்கால் கப்பு பட்டாணி இல்லைன்னா அரை கப்பு எடுத்துக்கோங்க, அது போதும், அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். பட்டாணி முக்கால் கப் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை நம்ம வந்து பால் எடுத்துருவோம். வெங்காயம் பெரிய வெங்காயமாக நறுக்கியிருக்கேன், 2 கப்பு நறுக்கியிருக்கேன் வெங்காயம். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு வெங்காயம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காலிக்கத்துக்கு பச்சை மிளகாய், காரத்துக்கு முந்திரி, 1 ஏலக்காய், 1 பெரிய பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசியை ஒரே ஒரு வாட்டி அலசிட்டு குடிக்கிற தண்ணி வச்சு ஊற வைக்கணும். ரொம்ப அலசாதீங்க, அரிசியோட ஃப்ளேவர் போயிடும். அந்த மாதிரி நான் ஒரு வாட்டி அலசிட்டு குடிக்கிற தண்ணி வச்சு ஊற வச்சு வச்சுருக்கேன். இது 1/2 மணி நேரமாக ஊறியிருக்க அரிசி. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்ச அப்புறம் முந்திரியை நம்ம இதிலேயே போட்டு வதக்கிடுவோம். முந்திரியை தனியாக தாளிச்சிட்டு போட வேண்டாம். நான் வந்து இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இதிலேயே முந்திரியை வதக்கிடுவேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, முந்திரியை இதில் சேர்த்துட்டு ரொம்ப லேசாக கலர் மாறி வர அளவுக்கு மட்டும் வதக்குங்க போதும். ரொம்ப கலர் மாறக்கூடாது, ஏன்னா முந்திரியை வந்து நம்ம எடுக்க மாட்டோம் குக்கர்லேருந்து. வெங்காயம் எல்லாம் நம்ம வதக்கும் போது கூட அந்த முந்திரி அதிலே தான் இருக்கும். அதனால் அது வந்து வெந்துக்கிட்டே இருக்கும் முந்திரி, அப்போ தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு சாதத்தில். அதனால் முந்திரியை ரொம்ப கலர் மாற விடாதீங்க. இப்படி லேசாக கலர் மாறின உடனே நம்ம எடுத்து வச்ச மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம இதில் சேர்த்துருவோம். நம்ம எடுத்து வச்ச ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே இதில் சேர்த்துடலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நீங்கள் எண்ணெயில் வதக்கும் போது லேசாக அந்த வாசனை வரும். அந்த வாசனை வந்த உடனே பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்படி ஒரு சிலது தனித்தனியாக நம்ம வதக்கும் போது தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வாசம் வருது, நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். நான் பெருசாக 6 மிளகாய் சேர்த்துருக்கேன், ஏன்னா தேங்காய் பால் ஊற்றும் போது காரம் கொஞ்சம் கூட தேவைப்படும்னு நான் சேர்த்துருக்கேன். இப்போ அது வதங்கின உடனே வெங்காயத்தை சேர்த்துடுறேன். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை, பிரியாணி பதக்கிற அளவுக்கு வேண்டாம், லேசாக கலர் மாதிரினா போதும். இது வதங்கும் போதே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். இந்த 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து இதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றி பால் எடுக்க போகிறேன். இந்த கப்பில் தான் நான் அரிசி அளந்தேன், அதே கப்பில் வந்து 2 கப்பு நான் தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறி வருது, இதோடைய பட்டாணி சேர்த்துடலாம். பட்டாணி வதங்கிறதுக்கும் சரி, இல்லை வேக வச்சிங்கனாலும் சரி ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, பட்டாணி 1-2 நிமிஷத்துலேயே வெந்து போயிடும். அதனால் அது சிம்மில் வச்சுருங்க பட்டாணி போட்ட உடனே. இப்போ நான் 2 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 1 கப்பில் தான் அரிசி 1 கப் எடுத்தேன், 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால். இப்போ 2 நிமிஷமாக பட்டாணி வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் சேர்த்துருவோம். தேங்காய் பால் நம்ம ஊற்றுறதுனாலையும் அதே நேரம் வெங்காயம் வந்து நம்ம ப்ரௌன் கலராக வதக்காமல் கொஞ்சம் லேசாக அந்த கலர் மாறி வந்த உடனே நம்ம வந்து அடுத்த ப்ரொசீஜர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு சாதம் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். அரிசிக்கும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம போட்டுக்கோம் இல்லையா, இதுக்கெல்லாமும் கூட கொஞ்சம் உப்பு எடுக்கும். அதனால் வேண்டிய அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போயே உப்பு வந்து எவ்வளோ இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நல்லா கிளறிட்டேன், இப்போ நான் உப்பு பார்க்குறேன். எனக்கு உப்பு வந்து சரியாக இருக்குது, உரப்பும் சரியாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து இது கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அரிசியை இதில் சேர்த்து விசில் வைக்க போகிறோம், அவ்வளோவே தான். இப்போ இது ஓரத்துலலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துடுறோம்.
இன்னொரு விஷயம், நம்ம ஊற வச்ச தண்ணியை வந்து பாஸ்மதி அரிசி ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் நான் அதை என்ன செய்துட்டேன்னா, அந்த ஊற வச்ச தண்ணியை ஒரு கப்பில் எடுத்து அதை தேங்காய் பால் நம்ம செய்யும் போது, தேங்காய் பால் எடுக்கும் போது அதில் சேர்த்துட்டேன். அப்போ பாஸ்மதி அரிசியில் இருந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் சாப்பாட்டில் நல்லா கிடைக்கும். இப்போ இந்த அரிசியை போட்டுட்டு செம்ம நான் கிளறியிருக்கேன். அரிசி போட்டப்பட ரொம்ப கிளறாதீங்க. இந்நேரத்தில் உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம். நான் வந்து எப்போவுமே ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்ப்பேன் இந்த மாதிரி சாதத்துக்கெலாம், ஏன்னா அப்போ தான் சாதம் வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும், அதே நேரம் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெய்யும் உடம்புக்கு நல்லது தான், அதனால் நான் நெய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த சாதம் நான் பாஸ்மதி அரிசியில் செஞ்சது காரணம் வந்து கொஞ்சம் அந்த பிரியாணி ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும், அதுக்காக தான். இது பச்சரிசிலையும் செய்யலாம், பச்சரிசி சாப்பாட்டு பச்சரிசியில் செஞ்சாலும் இதே ப்ரொசீஜர் தான். அதே ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் தான் கணக்கு. இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கேஸ்கெட் போட்டு மூடிட்டேன். இப்போ விசில் வச்சுட்டு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஃபுல் சிம்மில் இருக்கணும் அடுப்பு, ஏன்னா தேங்காய் பால் உப்பு ரெண்டுமே குக்கருக்குள்ளே இருக்குது, அது 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்கக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ ஃபுல் சிம்மில் 1/2 மணி நேரம் வச்சுருந்தேன் நான். இப்போ ஒரு தோசை கல் வைக்கிறேன், 1/2 மணி நேரம் குக்கர் வந்து ஃபுல் சிம்மில் இருந்தது, அதை வந்து இப்போ எடுத்துட்டேன். அரிசி வந்திருக்கும் 1/2 மணி நேரத்துக்கு, அதை எடுத்துட்டு தோசை கல் வச்சுருக்கேன். இந்த தோசை கல் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கல் நல்லா சூடாகணும். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை திரும்ப ஃபுல் சிம்முக்கு வச்சுருங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷம் மட்டும் இந்த குக்கரை தோசைக்கல் மேலே வச்சுருங்க. இப்படி நம்ம பண்ணுறதுக்கு காரணமும் சாதம் நல்லா உதிரியாக வரும், பூ மாதிரி வெந்து வரும் சாதம், அதுக்காக தான். இப்போ வந்து அடுத்த 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் குக்கரை திறந்து சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறேன். சாதம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, அதை பார்த்தீங்கனாலே ஒயிட் கலரில் இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. இந்த சாதத்துக்கு வந்து ரொம்ப காரம் இருக்காது, அதனால் சைட் டிஷ் வந்து நீங்கள் ஏதாவது கொஞ்சம் காரசாரமாக இருந்ததுனா தான் உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். சாதம் நான் சொன்ன மாதிரியே உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க, ஒன்று சேர்ந்தாப்புல இருக்கும் தெரியும், ஆனால் நீங்கள் ஒரு 2 கிளறு அடியிலேருந்து எடுத்து கிளறி விட்டீங்கன்னா நல்ல அழகாக உதிரி உதிரியாக வந்துடும். சாதமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணலாம். இந்த சாதத்துக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறதுக்காக நான் சிக்கன் கிரேவியும் தயிர் பச்சடி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா வெஜிடபிள் கிரேவி காரசாரமாக செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.